அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசி நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யோசல் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யோசல் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு புதிய அப்டேஷன் என்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய திட்டமானது ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில அரசுகளையும் கேட்டுக்கொண்டுள்ள இந்த புதிய தீர்ப்பை பற்றிய ஒரு சின்ன விளக்கம்தான் இந்த பதிவு. பதிவை வந்து ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யோசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். வாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது மார்ச் 16 நேற்று தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்திருந்த அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாக இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் புதிய ஓய்வு திட்டத்தை வந்து கேன்சல் செய்யவும் சொல்லி இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டு உள்ளது. இது அனைத்து விதமான நண்பர்கள், அதாவது அரசு ஊழியர்கள் ஏப்ரல் அதாவது 1/4/2004 பிறகு சேர்ந்துள்ள அனைத்து விதமான அரசு ஊழியர்களுக்கும் இது பொருந்தும். மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அந்த பழைய ஓய்வு திட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பலன்களை வந்து நாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமல் இருந்தது. இந்த கான்ட்ரிபியூஷன், நம்ம போட்ட கான்ட்ரிபியூஷன், அதுபோக அந்த அரசு போடப்பட்ட கான்ட்ரிபியூஷன் பணம் எங்கே இருக்கென்றே தெரியவில்லை. இந்த பணம் பார்த்திங்கன்னா இடவில் திரும்பி வாங்க முடியாது. அனைத்துமே வந்து பங்கு சந்தையில் வந்து அந்த பணமானது போடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இது எந்தவித பலனையும் தராது என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய உச்சகட்டம். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் தன்னுடைய சார்பாக அது பல்வேறு விதமான வாதங்களை எடுத்து வைத்தது, ஆனால் உச்சநீதிமன்றம் அதை மறுத்துவிட்டது. அதாவது பழைய ஓய்வு திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் இது. கிட்டத்தட்ட 2004 முதல் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருடங்களாக அனைத்து விதமான அரசு ஊழியர்களும் இதற்காக வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு அரசு ஊழியர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளோ, ஒரு 20 ஆண்டுகளோ, ஒரு 30 ஆண்டுகளோ பணி செய்த பின்பு அவருக்கு எந்த விதமான பென்ஷனும் கிடையாது என்பதுதான் இந்த புதிய ஓய்வு திட்டத்தின் சிபிஎஸ் அல்லது என்பிஎஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு மற்றும் மாநில அரசால் உருவாக்கப்பட்டது. இதை வந்து பல்வேறு விதமான மாநில அரசுக்கும் சரி அல்லது மத்திய அரசுக்கும் சரி இதை கோர்ட்டில் கேஸ் போட்டு மேலும் அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. இதனுடைய விளைவாக சில மாநிலங்கள் அதை வந்து அமல்படுத்திட்டாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் அமல்படுத்தினாங்க. நிறைய மாநிலங்கள் வந்து இதை திரும்பவும் அமல்படுத்திட்டாங்க. இப்பொழுது இந்த உச்சநீதிமன்றத்தின் அதிரடியான உத்தரவு மூலம் நாட்டின் அனைத்து மாநில ஊழியர்களும் பழைய ஓய்வு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள் என்பதுதான் வந்து இப்போ நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு உச்சநீதிமன்றத்தின் வரலாற்றிலேயே ஒரு மிக பிரமாதமான ஒரு புரட்சிகரமான வெற்றியாக அரசுகளிடையே அவர்கள் முகமலர்ச்சியை நாம் காண முடியும். இந்த அறிவிப்பால் அனைத்து மாநில மற்றும் என்பிஎஸ்ஸில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களும் பயன்பெறுவார்கள் என்பதுதான் இது பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இந்த மகிழ்ச்சியினுடைய விளைவாக கண்டிப்பாக அந்த சிபிஎஸ் என்ற அரக்கனும் என்பிஎஸ் என்ற அரக்கனும் ஒழிந்து கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் வரவேற்பும் இருக்கின்றது. இது கண்டிப்பாக வந்து எல்லா மாநில அரசும் தொடர்ந்து அமல்படுத்தும் என்றே நாம் நம்புகிறோம். தொடர்ந்து நம்முடைய இந்த பதிவை உங்களுடைய பிற நண்பர்கள் மற்றும் ஆசிரியர் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுடைய குடும்ப நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யோசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.